செய்திகள் தொடர்கின்றன. தேமுதிக மார்க்சிஸ்ட் கூட்டணி வெற்றி பெற்றால் நேர்மையான ஊழலற்ற வெளிப்படைத்தன்மையான உள்ளாட்சியை அமைப்போம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். வேலூர் மாநகராட்சியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் மேயர் வேட்பாளரை ஆதரித்து மாநில செயலாளர் ராமகிருஷ்ணன் ஆதரவு திரட்டினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேமுதிக மார்க்சிஸ்ட் கூட்டணி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் நேர்மையான ஊழலற்ற வெளிப்படைத்தன்மையான உள்ளாட்சி அமைப்போம் என்றும் அவர் கூறினார். மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை மத்திய தேர்தல் ஆணையம் நியமிப்பது போல் மாநில தேர்தல் ஆணையரையும் மத்திய தேர்தல் ஆணையம் நியமிக்கிறோம். உள்ளாட்சி அமைப்புகளில் நடக்கூடிய முறைகேடுகளை தடுத்து நிறுத்துவதற்காக மாவட்ட நீதிபதி தலைமையில் ஒரு ஆம்புலன்ஸ்மேன் கமிட்டி, ஊழல் தடுப்பு கமிட்டி ஒன்று மாநில அரசு அமைக்கணும். மாநில தேர்தல் அதிகாரியை மத்திய அரசே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறிய ராமகிருஷ்ணன், உள்ளாட்சி அமைப்புகளில் முறைகேடுகள் ஊழல்கள் விசாரிக்க கேரள மாநிலத்தில் உள்ளது போல் மாவட்ட நீதிபதி தலைமையில் ஊழல் கமிட்டி அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிஎஸ்எல்வி C-18 ராக்கெட் நாளை காலை இஸ்ரோவின் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து ஏவப்படுகிறது. பிஎஸ்எல்வி C-18 ராக்கெட்டின் கவுண்ட் டவுன் நேற்று காலை தொடங்கியது. இந்த ராக்கெட் 4 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த உள்ளது. இவற்றில் 3 செயற்கைக்கோள்கள் கல்வித்துறைக்கான சிறிய ரக செயற்கைக்கோள்களாகும். பூமியிலிருந்து 867 கிலோமீட்டர் உயரத்தில் விண்வெளியில் சுற்றி வரும் இந்த செயற்கைக்கோள் நாளை காலை 11 மணிக்கு இஸ்ரோவின் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து ஏவப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக மாபெரும் வெற்றி பெறும் என்று மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கேவிக்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட ஊராட்சிகளில் போட்டியிடும் தேமுதிக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் பிரச்சாரம் செய்தார். எர்த்தாங்கல், லேங்குன்னம், முக்குன்னம், கல்லூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமப் பகுதிகளில் LK சுதீஷ் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது வழிநெடுகளும் ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாகத்துடன் அவரை வரவேற்றனர். பிரச்சாரம் செய்த LK சுதீஷ் 5 குழந்தைகளுக்கு பெயர் சூட்டினார். வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய அவர், திமுக அதிமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் ஊழல் நிறைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். நடைபெற இருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து வெற்றி பெறச் செய்தால் லஞ்சம் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது என்று குறிப்பிட்ட LK சுதீஷ், இந்த உள்ளாட்சித் தேர்தலில் தேமுதிக மாபெரும் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். எல்லா பகுதியிலும் வந்து நம்மளால முடிஞ்ச ஒழுங்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம நம்முடைய தேசிய முற்போக்கு காலகட்டத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கனாக்கா நம்முடைய பாரதி பாபு அவர்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க, நம்பிக்கை இருக்கு எனக்கு. இணையதள வர்த்தகத்தை தடுத்து நிறுத்துமாறு மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினர் சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பன்முக சில்லறை விற்பனை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது, ஆன்லைன் வர்த்தகத்தை தடுத்து நிறுத்த மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆகியவை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சென்ட்ரல் மெமோரியல் ஹால் முன்பாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பில் இன்று காலை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து வந்த சுமார் 500 மேற்பட்ட வணிகர்கள் கலந்து கொண்டனர். இன்று தமிழகத்திலே 10 மாவட்ட தலைநகரிலே மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் துவக்கி இருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இன்று துவக்கியிருந்தாலும் கூட தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலுக்கு பின்பு தொடர்ந்து அனைத்து மாவட்டம் தலைநகரிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. வேலை வாங்கி தருவதாக கூறி தமிழகம் முழுவதும் 500,000 ரூபாய் மோசடி செய்த காரைக்குடியைச் சேர்ந்த பெண் ஒருவர் சென்னையில் கைது செய்யப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த புவனேஸ்வரி என்பவர் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி தமிழகம் முழுவதும் பலரிடம் லட்சக்கணக்கில் மோசடி செய்துள்ளார். மேலும் அமைச்சர்கள் பலர் தனக்கு தெரியும் என்று கூறி பலரை அவர் ஏமாற்றியுள்ளார். இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு அவர் தலைமறைவானதை அடுத்து அவரிடம் பணம் கொடுத்து ஏமாற்றம் அடைந்தவர்கள் போலீசில் புகார் அளித்தனர். இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து புவனேஸ்வரியை தேடி வந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சென்னையில் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து அவரது சொந்த ஊரான காரைக்குடிக்கு அழைத்து சென்று அவரை விசாரணை செய்ததில் பலரிடம் அவர் மோசடி செய்தது தெரியவந்தது.
ஆச்சரியம் ஆனால் உண்மை. அறிவியல் வளர்ச்சி ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. பேருந்து தரையில்தானே ஓடும், ஆனால் ஆற்றிலும் பாய்கிறது. இந்த பேருந்து நீரிலும் நிலத்திலும் செயல்படுபவற்றை ஆம்பிபியன் என்பார்கள். இப்போது ஆம்பிபியன் பேருந்து உருவாக்கப்பட்டுள்ளது. விந்தையான பயணங்கள்